குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ண கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர்னால் குறுக்கு ஏற்றம் பேர், கிராஸ் பண்ணுவது. ஒன்றொரு ஒன்று ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமில் கிராஸ் ஆகுது, அதான் கிராசிங் ஓவர். ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ஒரு டயக்ராம், இங்கே ஒரு சென்ட்ரோமியர், இங்கே ஒரு குரோமோசோம். ஓகேங்களா, இது ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம். இது வந்து ஒரு ட்ரிப்ளாய்டு குரோமோசோம். ஏன்னா இது ரெண்டு ஹேப்ளாய்டு சேர்ந்து ஒரு ட்ரிப்ளாய்டு உருவாகிருக்கு, ரெண்டு ஹேப்ளாய்டு சேர்ந்து ஒரு ட்ரிப்ளாய்டு குரோமோசோம். அப்போ இங்கே ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீனுக்கு வந்து கேபிட்டல் ஏன்னு சொல்லுங்க. இங்கே ஒரு ஜீன் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் பி. ரெண்டு ஜீன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இங்கேயும் கேபிட்டல் ஏ, இங்கேயும் கேபிட்டல் பி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு குரோமேட்டிட் நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சேமாக இருக்கனால, ரெண்டு சேமாக இருக்குது, ஒரே குரோமோசோம் இருக்கிறதுனால சிஸ்டர், அது பண்ணது சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு பேர். சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு பேர், மேட்ரிக்ஸ். இப்போ இதே மாதிரி ஒரு குரோமோசோம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இல்லை இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இது வந்து சுமால் ஏ, இங்கே வந்து சுமால் பி, இங்கேயும் சுமால் ஏ, இங்கேயும் அது சுமால் பி. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சிஸ்டர் குரோமேட்டிட், இதுவும் சிஸ்டர் குரோமேட்டிட், இதுவும் சிஸ்டர். ஏன்னா இங்கே ரெண்டு, இப்போ ரெண்டு குரோமோசோம் வந்து சேம் ஹைட்டில் இருக்குது, சேம் ஹைட்டில் இருக்கிறதுனால இந்த குரோமோசோமுக்கு பேர் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஹோமோ ஹோமோலோகஸ் அப்படி குரோமோசோம் என்று பெயர், குரோமோசோ. ஆனால் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒரே சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஆனால் ஜீன் வந்து வெவ்வேறு இருக்குது, ஜீன் வந்து வேறு. இங்கே வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இருக்குது, இங்கே சுமாலிசோம். இப்போ இந்த ரெண்டு பாருங்கவேன், இதில் கேபிட்டல் இந்த குரோமோசோமுடைய ஒரு குரோமேட்டிட்டும் இதோடைய ஒரு குரோமேட்டிட். ஓகே, இதுக்கு பேர் வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட், இதுக்கு என்னது நான் சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு பேர். ஏன்னா இது வேறு, இது வேறு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு குரோமோசோம் இதில் பார்க்க, ரெண்டு குரோமோசோம் இருக்குல்லாம், ரெண்டு குரோமோசோம் ரெண்டு சேம் ஹைட்டில் குரோமோலோகஸ் சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குரோமோசோம் ஒரே செல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு செல்லுக்குள்ளேருந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகும் பொழுது, ஒன்றை ஒன்று டச் ஆகும் பொழுது இந்த குரோமோஸ் இந்த ஜீன் கேபிட்டல் ஏ என்ற ஜீன் அந்த செக்மெண்ட் அப்படியே கட்டாகி இங்கேயும், இந்த செக்மெண்ட் கட்டாகி இங்கேயும் கிராஸ் ஆகிக்கிறோம். எப்போ ரெண்டு குரோமோசும் ஒரே செல்லுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கும் பொழுது எப்பயாவது ஒரு டச் ஆச்சுன்னா, டச் ஆன உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த சுமால் ஏ ஜீன் அந்த செக்மெண்ட் அப்படியே இங்கேயும் இங்கேயும் மாறிடும். அப்படி மாறும்பொழுது குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரும் மாறுபடும், குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரும் மாறுபடும். இதுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர். இப்போ என்னது கிராசிங் ஓவர், இப்படி கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா இதன் மூலம் உருவாக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து நியூ வெரைட்டி உருவாகும், அது நியூ புதிய புதிய வெரைட்டிஸ்னால் புதிய புதிய வகைகள் உருவாகும். அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிராசிங் ஓவர்னால் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் கிராசிங் ஓவர்னு கேட்கலாம், இல்லை டிஃபைன் கிராசிங் ஓவர்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா, அதுக்கு தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் சொல்லி இப்போ பாருங்கள். கிராசிங் ஓவர்னால் என்னென்னு கேட்டேன் இல்லையா, அப்போ டயக்ராம் போட்டோம்னா இப்போ பாருங்கவேன். கிராசிங் ஓவர் இஸ் ஏ பயாலஜிக்கல் ப்ராசஸ். பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன, உயிர்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, உயிர்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. த ப்ரொடியூஸ் நீ காம்பினேஷன், நீ காம்பினேஷன் ஆஃப் ஜீன் பை இன்டர் சேஞ்சிங். சொன்னால் என்னென்ன பயோ கிராசிங் ஓவர்னா என்ன, ஒரு நியூ ரெண்டு ஜீன் வந்து கிராஸ் ஆகுது, நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன் பை இன்டர் சேஞ்சிங் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் ஸ்டெர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் பேர்.
அதாவது நான்ஸ்டர் குரோமேட்டிட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ரெண்டு ஜீன் கிராஸ் ஆகுதுனால, ரெண்டு ஜீன் கிராஸ் ஆகுதுனால கிராஸிங் ஓவர் ஏற்படுது. அப்போ இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் டூ மார்க்கில். வாட் இஸ் கிராஸிங்னு கேட்கலாம், அல்லது டிஃபைன் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சகோதரி அல்லாத நான்ஸ்டர் குரோமேட்டின்னு என்னது, சகோதரி அல்லாத ரெண்டு குரோமோசோடைய ஜீன் வந்து குறிப்பிட்ட பிளேஸ், அதாவது அந்த ஜீன்கள் வந்து இன்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிராஸிங் ஓவர். இந்த டேர்ம் கிராஸிங் ஓவர் வாஸ் காயின் பை மார்கன், இது ஒன் மார்க் கொஸ்டின். கிராஸிங் ஓவர்ன்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரிஸ் பண்ணான்னா மார்கன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். யார்? மார்கன். அவர் பேர் வந்து மார்கன். அதே மாதிரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1912 என முடிவுப்பட்டது. அடுத்து பாருங்க, இட் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் ஃபேக்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் மியாசிஸ். சரி, இந்த கிராஸிங் ஓவர் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் பார்த்தோம் சொன்னமா இல்லையா, நம்ம ஏற்கனவே செல் டிவிஷன் தெரியும். செல் டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பிரிதல்னு சொல்லி, அதில் வந்து மூணு வகை இருக்குது. அதாவது மைட்டாசிஸ், ஏ மைட்டாசிஸ், மியாசிஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மியாசிஸ் சொல்லக்கூடிய ஒரு செல் டிவிஷன் நடக்கும் பொழுது அங்கே மியாசிஸ் செல் டிவிஷன் ஆகுது. மியாசிஸ் சொல்லக்கூடியது செக்ஸுவல் செல் இருக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன். அப்போ செக்ஸுவல் செல்லில் மியாசிஸ் அந்த செல் டிவிஷனில் வந்து ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும்போது, ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆக போகுதுன்னா அப்போ அந்த நியூக்ளியஸ்க்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகும். ஒன்றோட ஒன்று இன்டர்சேஞ்ச். அது எப்போனா பேக்டிங் ஸ்டேஜ். ஏன்னா செல் பிரிதலில் வந்து நான்கு நிலை இருக்குது, ப்ரோபேஸ், அனாபேஸ், மெட்டாபேஸ், டெலோபேஸ்ன்னு இருக்குது. அந்த அனாபேஸ் மெட்டாபேஸ்ங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்டே, அதில் வந்து உள்ளுக்குள்ளே இன்னொரு இன்டீரியர் ஒரு நிலை இருக்குது, பேக்டின்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்போ மியாசிஸ் செல் பிரிதலில் பேக்டின் ஸ்டேஜில் தான் அந்த கிராஸிங் ஓவர் நடக்கும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஓகேங்களா? எப்போ மியாசிஸ் செல் பிரிதலில் அதுலேயும் புரோஃபேஸ் ஒன்றில், புரோஃபேஸ் ஒன்றுக்குள்ளே பேக்டின், அதாவது பேக்டின் ஸ்டேஜில் மியாசிஸ் செல் டிவிஷனில் நான்கு நிலை இருக்குது. அதில் ஒரு நிலை தான் புரோஃபேஸ். அந்த புரோஃபேஸ்க்குள்ள ஒரு இன்டீரியர் ஸ்டேஜ் தான் அது பேக்டிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் இந்த கிராஸிங் ஓவர் நடைபெறும். இந்த கிராஸிங் ஓவர் நடைபெறும் சொல்கிறாரு யார்? மார்கன். ஓகேங்களா? யூஸ்வலி கிராஸிங் ஓவர் அகர்ஸ் இன் ஜெர்மினல் செல்ஸ் டூரிங் கேமிட்டோஜெனிசிஸ். இந்த யூஸ்வலாக இந்த செல், அதாவது இந்த கிராஸிங் ஓவர் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்கமாக இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமீட்டுகள் உருவாகுதுங்க. கேமீட்டு அதாவது இன செல்லில் மட்டும் நடக்கும்ன்றாங்க. ஜெர்ம செல்லில் எங்கே நடக்குது? இந்த மியாசிஸ் செல் பிரிதல் வந்து இந்த கிராஸிங் ஓவர் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி என்னது, ஜெர்மினல் செல்லில். ஜெர்மினல் செல்னால் இனப்பெருக்கு செல். இந்த செல்லில் எப்போ செல் டிவிஷன் நடக்குதோ, செல்லில் எப்போ செல் டிவிஷன் நடக்குதோ அப்போ தான் அந்த கிராஸிங் ஓவர் நடைபெறும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு மியாட்டிக் ஆர் ஜெர்மினல் செல் கிராஸிங் ஓவர். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து மியாட்டிக் செல், அதாவது மியாசிஸ் செல் நடக்குது, அதனால் மியாட்டிக் கிராஸிங் ஓவர் அல்லது ஜெர்மினல் கிராஸிங் ஓவர் என்று அழைக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து இட் ஹேஸ் யூனிவர்சல் அகர்ஸ் அண்டு கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். இட் ஹேஸ் இன்னொரு யூஸ்ஃபுல் அகரன்ஸ் அண்டு ஹேஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ரேர்லி கிராஸிங் ஓவர், ரேர்லி கிராஸிங் ஓவர் இன் சோமேட்டிக் செல்ஸ் டூரிங் மைட்டாசிஸ். அதாவது கிராஸிங் ஓவர் வந்து ரேராக நடக்குன்றாங்க. எப்போ? மைட்டாசி, அதாவது சோமேட்டிக் செல்ல. சோமேட்டிக் செல் என்னது? உடல் செல். உடல் செல்ல வந்து இனப்பெருக்க செல்ல வந்து கிராஸிங் ஓவர் நடைபெறும் சொல்கிறாங்க. ஆனால் உடல் செல்ல வந்து, அதாவது சோமேட்டிக் செல்ஸில் வந்து கிராஸிங் ஓவர் ரேராக தான் நடக்கும், ரேராக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போ? மைட்டாசிஸ் அப்படின்னா மைட்டாசிஸ் செல்சிஷன் போது. இட் இஸ் கால்டு சோமேட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராஸிங். இதுக்கு பேர் வந்து சோமேட்டிக் கிராஸிங் சொல்லலாம் அல்லது மைட்டாட்டிக் கிராஸிங் சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க செல்லில் நடந்துச்சுன்னா, இனப்பெருக்க செல்னா என்னது, செக்ஸுவல் செல்ஸ், அது ஜெர்மினல் செல்லில் மட்டும் கிராஸிங் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜெர்மினல் கிராஸிங் ஓவர் அல்லது மியாசிஸ் கிராஸிங் ஓவர் சொல்லலாம். உடல் செல்லில் வந்து உடல் செல் செல்டிஷன் நடக்குதுன்னா அதுக்கு பேர் மைட்டாசிஸ் செல்டிஷன். அது என்னது? மைட்டாசிஸ் செல்டிஷன். அப்போ மைட்டாசிஸ் நடந்துச்சுன்னா மைட்டாசிஸ் அல்லது சோமேட்டிக் கிராஸிங் ஓவர் என்று அழைக்கப்பட சொல்கிறாங்க. அப்படி என்று அழைக்கப்படும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கவே, மெக்கானிசம் ஆஃப் கிராஸிங் ஓவர். அடுத்து நான் பார்க்க போனால் மெக்கானிசம் ஆஃப் கிராஸிங் ஓவர். மெக்கானிசம் ஆஃப் கிராஸிங் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கேற்றத்தின் செயல்முறைகள். குறுக்கேற்றத்தின் செயல் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கவே, கிராஸிங் ஓவர் இஸ் ஏ
பாருங்களேன், ப்ரீசைஸ் ப்ராசஸ் இன் த இன்க்ளூடிஸ் ஸ்டேஜஸ் லைக் ஸ்னாப்சிஸ் ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன் கிராஸ் ஓவர் அண்டு டெர்மினலை அதாவது டெர்மினைசேஷன். அதாவது கிராசிங் ஓவரில் நான்கு நிலைகள் இருக்குன்னு சொல்கிறான். கிராசிங் ஓவரில் நான்கு நிலைகள் இருக்குது. அதாவது ஸ்னாப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணை சேர்தல், ஸ்னாப்சிஸ்னது இணை சேர்தல் சேர்தல். ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு நிலை உருவாது. இணை சேர்தல்னால் ரெண்டு ஜீன்கள் இணைகிறது தான் என்னது ஸ்னாப்சிஸ். ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன்னால் நான்கு குரோமோசோம்கள் உருவாகுது. கிராசிங் ஓவர் நடக்குது. அதுக்கடுத்து டெர்மினைசேஷன், அடுத்தது டெர்மினைசேஷனு. அப்போ டெர்மினைசேஷன் அது சொல்லக்கூடியது வந்து முடி உறுதல், அதாவது முடி உறுதல். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்சிஸ்னா இணை சேர்தல், டெட்ரெட் ஃபார்மேஷனாக நான்கு குரோமோசோம் உருவாகுதல், கிராசிங் ஓவர்னா குறுக்கேற்றம், டெர்மினைசேஷன்னா முடி உறுதல். இந்த மாதிரி நான்கு நிலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எது ஸ்னாப்சிஸ் எது பார்க்க போனால் ஸ்னாப்சிஸ். ஸ்னாப்சிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்னாப்சிஸ் சொல்லக்கூடியது வந்து இன்டிமேட் ஃபேரிங் பிட்வீன் டூ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இன் இஸ் இனிஷியேட்டட் டூரிங் சைட்டோன், அதாவது சைக்கோட்டின் ஸ்டேஜ் புரோஃபேஸ் ஒன் மியாசிஸ் ஒன். அதாவது பார்த்தீங்கன்னா மியாசிஸ் செல் டிவிஷன் பொழுது இந்த ஸ்னாப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணை சேர்தல். எப்போ இணை சேர்தல்ன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோட்டின் ஸ்டேஜில் ஒரு எக் இருக்குது. அந்த எக்கில் வந்து சைக்கோ ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதில் புரோஃபேஸ் ஒன் மியாசிஸ் ஒனில் நடக்குதுன்றாங்க. அது எங்கே ஹோமோலோகஸ் குரோமோசோம் அலைன்மெண்ட் தி ரிசல்ட் ஏ ஃபேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கால்டு பை பேலன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோ ஒரு சைக்கோடு ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்கோடு ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த ஃபார்ம் ஆகி இன்னும் சைக்கோடு ஃபார்ம் ஆக முடியல. அந்த சைக்கோடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அதுக்குள்ளேயே புரோஃபேஸ் ஒன்னில் மியாசிஸ் ஒன் புரோஃபேஸ் ஒன்னாக மியாசிஸ் ஒன் மியாசிஸ்க்குள்ளே தான் புரோஃபேஸ் ஒன் இருக்குது. ஓகேங்களா? அந்த நிலையில் தான் அது வந்து குரோமோசோம்கள் வந்து ஒன்று ஒன்று அலைன்ஸ் சைடு பை சைடாக ரிசல்ட்டிங் ஃபேர் ஆஃப் ஹோமோலோ ஃபேர் ஆஃப் என்னது ஹோமோலோஸ் ஒன்றோட ஒன்று இணையுது, ஒன்றோட ஒன்று இணை சேர்ந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இணை சேர்தலில் வந்து த்ரீ டைப் இருக்குது. இணை சேர்தலில் வந்து த்ரீ டைப் இருக்குது. ஸ்னாப்சிஸ் ஆர் ஸ்னாப்சிஸ் த்ரீ டைப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசென்ட்ரிக் ஸ்னாப்சிஸ். இப்போ இந்த ஸ்னாப்சிஸ்னால் என்ன சொன்னேன், இணை சேர்த்து சொன்னேன்னா இந்த இணை சேர்தலில் வந்து மூன்று வகை இருக்குதுன்னு சொன்னாங்க. மூன்று வகை இருக்குது. மூன்று வகையில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோசென்ட்ரிக் ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொன்னால் மையம் தொடங்கி இணையுதல், மையத்தில் இணைகிறது. அதாவது குரோமோசோம்கள் வந்து மையத்தில் வந்து இணைகிறது. அதாவது ஃபேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் த குரோமோசோம். அப்போ மிடில்லிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இணை சேர்தல் ரெண்டு குரோமோசோம் வந்து இணையுதுன்னா மிடில் பார்ட் மட்டும் இணையும். அப்போ மிடில் பார்ட் மட்டும் இணைஞ்சால் அதுக்கு பேர் வந்து ப்ரோசென்ட்ரிக் ஸ்னாப்சிஸ். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோடெர்மினல் ஸ்னாப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமில் வந்து நுனிப்பகுதி, அதாவது மேலே இருக்கக்கூடிய டீலோமியர்னா நுனிப்பகுதி மட்டும் இணைஞ்சா, நுனிப்பகுதி மட்டும் இணைஞ்சால் அதுக்கு பேர் என்னது ப்ரோடெர்மினல் ஸ்னாப்சிஸ். அதாவது ஒரு குரோமோசோமில் வந்து மிடில் பார்ட் இணைஞ்சால் ப்ரோசென்ட்ரிக் ஸ்னாப்சிஸ், நுனிப்பார்ட் இணைஞ்சால் அதாவது ப்ரோடெர்மினல் ஸ்னாப்சிஸ். அதாவது ரேண்டம் ஸ்னாப்சிஸ்ன்ற ரேண்டம் ஸ்னாப்சிஸ் சொன்னால் ஃபேரிங் மே ஸ்டார்ட் ஃப்ரம் த எனிவேர், அதாவது மிடில் பார்ட்டும் இருக்கலாம் அல்லது நுனிப்பார்ட் இருக்கலாம். அது வந்து ரேண்டம், அது வந்து ரேண்டமாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேண்டமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் ஸ்னாப்சிஸ் சொன்னால் அதில் மூன்று வகை இருக்குது. ஒன்று வந்து ப்ரோசென்ட்ரிக் ஸ்னாப்சிஸ், அடுத்து ப்ரோட்டோ டெர்மினல் ஸ்னாப்சிஸ், இன்னொன்று வந்து ரேண்டம் ஸ்னாப்சிஸ், ரேண்டம் ஸ்னாப்சிஸ். இந்த மாதிரி மூன்று டைப் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபிட்டிங் பார்க்க போனால் ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன். அடுத்து என்ன பார்க்க போனால் ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரெட்ரெட் ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைபரன் இருக்கும். ஃபைபரன்னா ஒரு குரோமோசோம்னாலே என்னது டூ குரோமோசோம்ஸ் தான், அதாவது டிப்ளாய்டு குரோமோசோம். அப்போ டிப்ளாய்ட்னா கண்டிப்பாக ரெண்டு குரோமேட்டிட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், ஒவ்வொரு குரோமோசோமையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரோமியரில் ரெண்டு ஹேப்ளாய்டு குரோமோசோம் இணைஞ்சு தான் ஒரு ஃபைபரன் குரோமோசோம் உருவாகிருக்கும். ஓகேங்களா? ஃபைபரன் குரோமோசோம் உருவாகிருக்கும். விச் ரிமைன் ஹெல்டு டுகெதர் பைய சென்ட்ரோமியர். அட் திஸ் ஸ்டேஜ் பைவேலண்ட் குரோமோசோம் பைவேலண்ட் ஹேஸ் ஃபோர் குரோமேட்டிட்ஸ். தி ஸ்டேஜ் இஸ் கால்டு டெட்ரா ஸ்டேஜ்.
என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரோமோசோம் இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா, அந்த ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ரெண்டு நான் சித குரோமேட்டிட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அங்கே டெட்ரிட் ஃபார்ம் ஆகும். அதான் டயக்ராம் சொன்னேன் பாருங்களேன். இப்போ இது ஒரு குரோமோசோம் சொன்னேன், இது ஒரு குரோமோசோம், இந்த ரெண்டு குரோமோசோம் இருக்குது, இந்த ரெண்டு குரோமோசோம் கிடையில இந்த குரோமேட்டிட் இந்த குரோமேட்டிட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா, இப்போ பாருங்களேன், இது ஒரு பேண்டர் குரோமோசோம், அதாவது குரோமோசோம் இது ஒரு பேண்டர் குரோமோசோம் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் மாதிரி இருக்குது, இங்கே வந்து சுமாலியா வந்துருச்சு, அப்போ இது ஒரு குரோமோசோம், இங்கே கேப்லே வந்து, அப்போ நாங்கள் குரோமோசோம் உருவாக்கிறோம், நாங்கள் குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது. இந்த குரோமோசோம்களை எடுத்து நம்ம டயக்ராம் கீழே போட்டோம்னா, இதே இந்த போட்டதை எப்படின்னா கேப்லர் குரோமோசோம் போட்டால் ஒரு குரோமோசோம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே இந்த ஜீன் வந்து கேப்டல் ஏ, இது வந்து கேப்டல் பி, இது ஒரு குரோமோசோம். இந்த எது இந்த குரோமோசோம் நம்ம அப்படியே டயக்ராம் போடுறோம். அடுத்து இன்னொரு குரோமோசோம் இது கிராஸ் ஆனதுனால இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமால் ஏ, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்டல் பி இருக்குமா, கேப்டல் பி இருக்கும். அடுத்து இந்த குரோமோசோமத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஈடு, இங்கே ஏற்கனவே என்ன இருக்கான், இங்கே இருக்க ஜீன் கிராஸ் இங்கே கிராஸ் ஆகலை, இங்கே இருக்கிற ரெண்டு இன்டர்சேஞ்சஸில், அப்போ இங்கே கேப்டல் ஏ என்ற ஜீன் இருக்கும், இங்கே சுமால் பி இருக்கும். அடுத்த குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுமால் ஏ சுமால் பி. இப்போ பாருங்கள் இதில் நாலு குரோமோசோம் கண்ணு பாருங்கள், இந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா சுமால் ஏ சுமால் பி, இது கிராஸ் ஆனதுனால இங்கே சுமாலியாக தான் இருக்கணும், ஆனால் கிராஸ் ஆயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய இங்கே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்போ இங்கே கேபிட்டல் ஏ சுமால் பி, இங்கே கேபிட்டல் ஏ இருக்கணும் ஆனால் கிராஸ் ஆனால இங்கே சுமால் ஏ வந்துச்சு, இங்கே கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ கேபிள் பி, இந்த மாதிரி டெட்ரேட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி என்ன செய்யும், டெட்ரேட் குரோமோசோம் ஃபார்ம் ஆகும், டெட்ரேட் குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க கிராஸிங் ஓவர்னா என்ன பார்க்க போகிறோம், கிராஸிங் ஓவர், கிராஸிங் ஓவர்னா ஆஃப்டர் டெட்ரேட் ஃபார்மேஷன், ஆஃப்டர் டெட்ரேட் ஃபார்மேஷனுக்கு பிறகு இந்த கிராஸிங் ஓவர் ஆக இருந்தால் ஃபேக்டரி ஸ்டேஜ், இந்த நான்சிட் குரோமேட்டிட்ஸ் ஹோமோலோகோஸ்ஃபேர் மேக் எ காண்டாக்ட் ஒன் ஆர் மோர் பாயிண்ட்ஸ், ஒன் ஆர் மோர் பாயிண்ட்ஸ், அதாவது பல பாயிண்ட்ஸில் இணையுன்றாங்க, பல பாயிண்ட்ஸில் இணையுது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் பாயிண்ட்ஸ் காண்டாக்ட் பிட்வீன் நான்சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஹோமோலோகோஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கால்டு கயாஸ்மேட்டா. என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரோமோசோம்கள் வந்து ஒரு செல்லுக்குள்ளே மூவ் ஆகும்பொழுது ஒரு பாயிண்டில், அதாவது ஒரு பாயிண்ட்டை டச் ஆகும், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கயாஸ்மேட்டா. நான் சொன்னேன் ஒரே செல்லுக்குள்ளே ரெண்டு குரோமோசோம் இருக்குது, ஒரு குரோமோசோம் வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஜீனுடையது, இன்னொரு குரோமோசோம் வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஜீனுடையது, ரெண்டு குரோமோசோம் உள்ளுக்குள்ளே மூவ் ஆகும்பொழுது ரெண்டு குரோமோசோம் உடைய குரோமேட்டிக் டச் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து கயாஸ்மேட்டா, அது பேர் வந்து அப்படி டச் ஆன உடனே ஜீன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது, ஜீன் வந்து என்னது இன்டர்சேஞ்ச் ஆகிடுது, அது இன்டர்சேஞ்ச் ஆகும்போது எக்ஸே ப்ளஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது, அதுக்கு பேர் வந்து எக்ஸே ஸ்ட்ரக்சரில் இன்டர்சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்க டயக்ராம் கீழே பாருங்களேன், இப்போ இது பாருங்க, இது ஒரு குரோமோசோம், இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் இருக்குது, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஹோமோலோகோஸ் குரோமோசோம், இது பேர் வந்து ஹோமோலோகோஸ் குரோமோசோம். இப்போ பேக்கிங் ஸ்டேஜ்னா பேக்கிங், அது மியாசிஸ் செல் டிவிஷனில் ஒரு ஸ்டேஜ் தான் பேக்கிங், அப்போ ஒரு செல்லுக்குள்ளே இந்த ரெண்டு குரோமோசோம் இருக்குது, இந்த ரெண்டு குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரெண்டு குரோமேட்டிக் எடுத்தால் அது சிஸ்டர், இந்த ரெட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டா அது சிஸ்டர், இப்போ ப்ளூவில் ஒன்று ரெட்டில் ஒன்று எடுத்தால் அது நான் சிஸ்டர் குரோமேட்டிக் ஓகேங்களா, நான் சிஸ்டர் குரோமேட்டிக். இப்போ பாருங்கள் இந்த பேக்கிங் ஸ்டேஜில் பேக்கிங் ஸ்டேஜில் புறப்பேஸ் ஒன்றில் வந்து ரெண்டு குரோமோசோம் வந்து கிராஸ் ஆகுது, ரெண்டு குரோமோசோம் பாருங்கள் ரெண்டு குரோமேட்டிக் கிராஸ் ஆகுதா, அப்படி கிராஸ் ஆகுது எக்ஸே போகும் ஓகேங்களா, அதுக்கு அந்த கிராஸ் ஆகிற அந்த டச் ஆகிற புள்ளிக்கு பேர் தான் கயாஸ்மா. ஒரு செல்லுக்குள்ளே பேக்கிங் ஸ்டேஜில் வந்து ரெண்டு குரோமோசோம் டச் ஆச்சுன்னா மூவ் ஆகும்போது டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கயாஸ்மா, அதே சைட்டாக கிராஸிங், அப்போ தான் கிராஸ் டச் ஆனவுடனே கிராஸ் நடக்குது, டச் ஆனவுடனே இங்கே இருக்க ஜீன் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்கக்கூடிய ஜீன் வந்து ரெட்டுக்கும் ரெட் இருக்கக்கூடிய ஜீன் வந்து ப்ளூவுக்கும் மாறும், அதுக்கு கிராஸிங் ஓவர் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மெட்டாஃபேஸில் வந்து நல்லா அந்த டயக்ராம் பாருங்கவே, இந்த ரெட் கலர் இங்கேயும் ப்ளூ கலர் இங்கேயும் இருக்குது. இப்போ பாருங்கவே இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், இது ஒரு இந்த மாதிரி நாங்கள் வகையான குரோமோசோம் உங்கள் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், நல்லா கொடுத்துவாங்க ஓகேங்களா. மெட்டாஸ் ஒன்று இந்த பாருங்கவே, இப்போ தனியாக பிரித்து போட்டாச்சு டயக்ராம், அப்போ
மொதல் வந்து இங்கே ப்ளூ இருந்துச்சு, இப்போ கிராஸ் ஆகி இங்கே ஆனதுனால இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. இங்கே இப்போ ரீகேமிஷன் பாருங்கவே, இது ஒரு குரோமோசோம் எடுத்துக்கலாமா, இந்த குரோமோசோமில் வந்து என்னது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கேபிட்டல் ஏ பி என்ற ஜீன் இருக்குது, இங்கே கேபிட்டல் பி இருக்குது, இங்கேயும் கேபிட்டல் ஏ இருக்குது, ஆனால் இங்கே கேபிட்டல் பி இருக்கணும், ஆனால் இங்கே என்ன ஸ்மால் பி தான் இருக்குது, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இங்கே வந்து ஸ்மால் பி இருக்குது, அப்போ கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு பேரண்ட் டைப்ஸ், பேரண்ட்னா இது வந்து எதோடையும் கிராஸ் ஆகாமல் பேரண்டாக இருக்குது, இதுவும் கிராஸ் ஆகாமல் பேரண்டாக இருக்குது, சென்டராக இருக்கக்கூடிய ரெண்டு குரோமோசோம் கிராஸ் ஆனதுனால இது வெவ்வேறு டைப், அதுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட், அது பேர் வந்து ரீகாம்பினன்ட். இப்போ பாருங்கவேன், இதில் நாலு டைப் இருக்கும், இது ஒரு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இது ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கே பி என்ற ஜி தான் கிராஸ் ஆயிருக்கு, அப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் பி கேபிட்டல் பி, சரி ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, இப்படி இருக்குது, ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குன்னா இந்த ஜீன் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் இருக்குது, இந்த ஜீன் வந்து ஸ்மால் ஏ, இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் பி, இங்கேயும் எனக்கு ஸ்மால் ஏ இருக்குது, இங்கே வந்து கேபிட்டல் பி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, இங்கே ஸ்மால் பி, இங்கே வந்து கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி. இப்போ பாருங்கவே, சாரி கேபிட்டல் பி. அப்போ இது ஒரு குரோமோசோம், இந்த குரோமோசோம் வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இது ஒரு குரோமோசோம், இங்கே ஸ்மால் ஏ கேபிட்டல், இது ஒரு குரோமோசோம், இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது ஒரு, அப்போ நான்கு வகையான குரோமோசோம் உருவாகுது, நான்கு வகையான ஹேப்ளாய்டு குரோமோசோம் உருவாகுது. இந்த நான்கு வகையில், இந்த நான்கு வகை குரோமோசோமில் இது ரெண்டும் மட்டும் பாருங்கள், இது பேரண்ட் டைப்பு, இது வந்து ரீகேமினஸ், இது வந்து புதுசாக உருவானது அப்படி சொல்லுவாங்க, புதிய சேர்க்கை. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா டெர்மினலைசேஷன், அதாவது டெர்மினலைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவுறுதல் பெரு, டெர்மினலைசேஷன்னா முடிவுறுதல், ஆஃப்டர் கிராசிங் ஓவர், கிராசிங் ஓவர் நடைபெற்ற பின், அதாவது கிராசிங் பண்ணுவோம், கயாஸ்மா ஸ்டார்ட் த மூவ் டுவர்ட்ஸ் த டெர்மினல் எண்ட் ஆஃப் குரோமோசோம். அப்போ குறுக்கேட் நடந்த பிறகு குரோமேட்டின் நுனிப்பகுதியை நோக்கி நகர்கிறது, எது கயாஸ்மா, அந்த புள்ளி வந்து நகர்கிறது, அதுக்கு பேர் தான் டெர்மினலைசேஷன். அதாவது கிராசிங் நடந்த பிறகு கயாஸ்மா ஸ்டார்ட் டு த மூவ் டுவர்ட்ஸ் த டெர்மினல்னா, கயாஸ்மான்னு சொல்லக்கூடிய புள்ளியானது குரோமோசோனுடைய நுனிப்பகுதியை நோக்கி நகர்கிறது, குரோமோசோனுடைய நுனிப்பகுதியை நோக்கி நகர்கிறது, இதுக்கு பேர் தான் வந்து முடிவுறுதல் எனப்படுகிறது. இதன் விளைவாக என்னன்னா இந்த கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அகர்ஸ், இங்கே முழுமையான குரோமோசோம், முழுமையான ஒத்திசைவு, ஹோமோலோகஸ்னா என்னது ஒத்திசைவு குரோமோசோம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க, முழுமையாக பிரிகிறது, முழுமையாக பிரிகிறது. அப்போ இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெர்மினலைசேஷன்னா கயாஸ்மான்னு சொல்லக்கூடிய ரெண்டு குரோமோசோம் இணையக்கூடிய புள்ளியானது அப்படியே மேல் நோக்கி நகரும் பொழுது ரெண்டு தனியாக பிரியும், ரெண்டு குரோமோசோம் தனியாக பிரியும் சொல்கிறாங்க, தனியாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிரியும்னு சொல்கிறாங்க, தனியாக பிரியும்.